செம்பாய், நான் சார். இது கலையெடுத்தல் நேரம். மீண்டும் ஓர் கலையெடுத்தலில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய கலையெடுத்தல் வளமையான கலையெடுத்தலிலிருந்து சற்று வேறுபட்டதாக அமையும். கலையெடுத்தல் முதலாம் நாள் நிகழ்ச்சியில் என்னுடைய அனுபவங்கள் கூட எதிர்காலத்தில் இதில் வெளியிடப்படும் என கூறியிருந்தேன். அதற்கு பின்னரும் பல பேர் அதை என்னுடைய அனுபவங்களை வெளியிடுமாறு கேட்டிருந்தார்கள். அதன்படி ஆசிரியர்களுக்கு தேவையானதும் எனக்கேற்பட்ட அனுபவங்களில் ஒன்றை உங்கள் முன் இன்று சமர்ப்பிக்கின்றேன். அதையும் மிக சுருக்கமாகவே சமர்ப்பிக்கின்றேன். அதாவது, ஒரு ஆசிரியர் நினைத்தால் எவ்வாறும் மாணவனை மாற்றியமைத்து கொள்ளலாம் என்பதற்காக என்னுடைய அனுபவ பகிர்வை இன்று குறிப்பிடுகின்றேன். நான் ஜால் மத்திய கல்லூரியில் தரம் 6 உயர்தரம் வரையும் கற்றிருந்தேன். அதற்கு முன் பொஸ்கோ பாடசாலையில் 1 முதல் 5 வரை கற்றிருந்தேன். என்னை பொறுத்தவரை கணிதம் என்ற பாடம் எனக்கு ஓய தரம் வரை மிக கடினமானதாகவே இருந்து வந்தது. ஆனால் 10ஆம் வகுப்பு என்று சொல்வோம் ஓயலை, அதற்கு முதல் வகுப்பு 9ஆம் வகுப்பு என்று அப்போது அழைத்து கொள்வோம். 9ஆம் வகுப்பு வரை அநேகமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறதின் படி என்னுடைய மேத்ஸ் மார்க்ஸில் 1க்கு 1 காணப்படும், 0. ஆகவே என்ன சொல்ல வருகின்றேன், அதிகூடிய மார்க்ஸ் 9 நான் பெற்று வந்திருக்கின்றேன் என்பதே என்னுடைய ஞாபகத்தில் நிழல் ஆடுகின்றது. அவ்வாறு நாட்கள் நகர்ந்து செல்லும் வேளையில் நான் நம்புகின்றேன் 8ஆம் வகுப்பு என்று நினைக்கின்றேன். அப்பொழுது என்னுடைய மாமா, அதாவது என்னுடைய அப்பாவின் தங்கச்சியின் கணவர், எப்னா சென்ற கொலைச்சில் ஆசிரியராக இருந்தவர் ரகுநாதன் மாஸ்டர், இப்பொழுது அவர் கனடாவில் வசித்து வருகின்றார். அவர் என்னுடைய வகுப்பறைக்கு வந்து, உன்னுடைய மார்க்ஸுகளை நான் உனக்காக பார்க்க வேண்டும், நாளைக்கு உன்னுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வா என்று சொன்னார். ஆனால் எனக்கு மாமா என்றபடியால் அவர் என்னில் ஒரு நல்மதிப்பு வைத்திருப்பார். அப்போ என்னுடைய மார்க்ஸ் வந்து மேத்ஸுக்கு அப்பொழுது 8, வந்த ரிப்போர்ட்டை நான் காட்டினால் எனக்கு மரியாதை குறைந்துவிடும் என்று என்னுடைய சிந்தனை. அப்போவே மரியாதை இருந்ததோ எனக்கு தெரியவில்லை மாமாவிடம் என்பதற்காக முதல் நாள் இரவு என்னுடைய ரிப்போர்ட்டை எடுத்து எனக்கு தெரிந்த அறிவு கேட்டியவரை 0.8 என்பதை, பின்னுக்கு இருக்கின்ற 8 மாற்ற வேண்டிய தேவையில்லை, ஆனால் முன்னுக்கு இருக்கின்ற 0.8 மாற்றிவிட்டேன். ஆகவே இப்பொழுது எனது கணித மார்க்ஸ் 88. மிக சந்தோஷமாக அடுத்த நாள் அதே ரவுனான் மாஸ்டர் வகுப்புக்கு வந்து ரிப்போர்ட்டை கேட்டார், கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துவிட்டு தந்துவிட்டு செல்வார் நினைத்தேன். ஆனால் அவர் வீடு கொண்டு சென்று விட்டார். அப்போவே எனக்கு பயம் பிடித்து விட்டது, ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடித்து விடுவார். அடுத்த நாள் வகுப்பறைக்கு வந்தார், என்னை கூப்பிட்டு 2 கன்னத்திலும் 2-3 அடித்தார். நீ 8 மார்க்ஸை 88 மாற்றியிருக்கிறாய். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் என்னென்று இதை மிக நுணுக்கமாக மாற்றியிருந்தேன், என்னென்று கண்டுபிடித்தார் என்று, அடித்ததை விட கண்டுபிடித்தார் என்று ஒரு கவலையும் இருந்தது. 3வது, இவ்வளவு பேருக்கு முன்னாலே அவமானப்படுத்தி விட்டார் என்று பின்னர் உணர்ந்து கொன்றேன். என்னென்று அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்றால், 8-ஐ 88 மாற்றினேன், ஆனால் சராசரி மாஸ்டரையும் மொத்தத்தையும் நான் மாற்றவில்லை. ஏனென்றால் மேத்ஸுக்கு 8 அந்த புலவிடுவன் தான். ஆகவே இவ்வாறே அதற்கு பின்னும் ஒரு நாள் கவலையாக இருந்தது, ஆனால் பிறகும் அதே மார்க்ஸுகள்லாம்.
அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் ரவி என்று ஒரு நண்பர் சஞ்சிவான் கோயில் என்ற இடத்தில் இப்பொழுது ஜூஎஸ் ஹோட்டல் இருக்கின்ற இடத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் அம்ப்ரோஸ் மாஸ்டர் என்ற ஒரு ஆசிரியர் மேட்ஸ் படிப்பிக்கிறதாக சொன்னார். மிக திறமையாக படிப்பிக்கப்படும் என்று சொன்னார். பின்ன நானும் சென்றேன். சேரிடம் சென்று 9ஆம் வகுப்பு நம்புறேன் ஓயலுக்கு முதல் எங்களுக்கு 1-2 படிப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். சேரும் பஞ்சிப்படாமல் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை, மேத்ஸ் மிக இலவானது என்று சொல்லி 1-2 படிப்பித்து 9ஆம் வகுப்பில் அதாவது ஓயலுக்கு முதல் வகுப்பு படிப்பித்து அப்புறம் எண்ணு பெண்கள் சதுர எண்கள் முக்கோண எண்கள் போமாசி போசிப்பு என்றெல்லாம் படிப்பித்து கொண்டு போனார். அதுவரையும் எங்களுக்கு போமாசி என்று ஸ்கூலில் சொல்லித்தந்ததுதான், ஆனால் போமாசிக்குரிய அர்த்தம் சொல்லவில்லை. அம்ப்ரோஸ் மாஸ்டரான் சொன்னார், பொது மடங்கில் சிறியது எல்லாம் அடங்கக்கூடிய சிறிய எண், அதாவது ஒரு 3 தந்தால் அந்த 3 அடங்கக்கூடிய சிறிய எண் என்று அவர் குறிப்பிடும்போது காரணத்தை சொல்லும்போது எனக்கு அது புரியக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் சரியான ஆர்வத்தை எங்களை தூண்டினார். ஏலாதொன்றில்லை, நீங்கள் எவ்வளவு கணக்கும் எனக்கு செய்து தாருங்கள், திருத்தி தருவேன். ஆகவே அதிலிருந்து நான் கணக்கு செய்ய வெளிக்கிட்டேன். எல்லா புத்தகத்திலிருந்தும் கணக்குகளை செய்து கொடுத்தேன். சார் பாராட்டி பாராட்டி திருத்தி தந்தார். ஒரு கட்டத்தில் சொன்னார், தம்பி ஒரு பகுதியில் ஒரு 10 கணக்கு செய்தால் போதும், நீங்கள் ஒரு 100 கணக்கை செய்து கொண்டு தாருங்களே என்று சொன்னார். என்றாலும் திருத்தி தந்தார். ஆகவே எல்லாருக்கும் மெட்ஸில் நிறுவுதல் என்றால் விளக்கம் இன்மையாக காணப்படும். ஆனால் அம்ப்ரோஸ் மாஸ்டரை கேட்கும்போது நிறுவுதல் என்றால் எங்களுக்கு மிக இன்பகரமாகவும் சந்தோஷமாகவும் மிக தெளிவாகவும் இருந்தது. ஆகவே 9ஆம் வகுப்பு வரை ஆகக்கூடிய 9 மார்க்ஸ் எடுத்த என்னை காரணங்களை சொல்லித்தந்து மிக நுட்பமாக பாராட்டி தட்டி கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் ஓயலில் அப்பொழுது டி என்று சொல்வது, இப்பொழுது ஏ என்று சொல்வார்கள், அந்த டி எடுக்க எங்களை மாற்றியமைத்திருந்தார். பாருங்கள், ஒரு அதிசயம், ரெக்கார்டிங் மிராக்கல் போல் மேத்ஸில் ஒரு மிராக்கல். ஏனென்றால் 9ஆம் வரை 9 மார்க்ஸ் எடுத்து எங்களுக்கு ஓயலில் டி எடுக்க வைத்தார். ஆகவே எனக்கு விளங்கி கொண்டேன், காரணங்களுடன் அன்பாகவும் தட்டி கொடுத்தும் படிப்பித்தால் எந்த மாணவனையும் உச்ச லெவல் வரை கொண்டு செல்லலாம். இப்போ அம்ப்ரோஸ் மாஸ்டர், நான் ஓயலில் மேத்ஸ் ஃபெயில் விட்டே இருப்பேனாயின் 9 ஃபெயில் தான், நான் ஏலுக்கு வந்திருக்க முடியாது, ஏலுக்கு வந்திருக்க முடியாவிட்டால் டீச்சராக உருவாகியிருக்க முடியாது, டீச்சராக உருவாகியிருக்க முடியாவிட்டால் இவ்வாறு கன மாணவர்களை உருவாக்கி இருக்க முடியாது. ஆகவே இயற்கையில் நாங்கள் மந்த கற்கக்கூடிய மாணவர்கள் அல்ல. எங்களை ஆசிரியர்கள் தெரிந்தெடுத்து எந்த வழியினூடாக இவர்களுக்கு பாடம் புகட்ட முடியும் என்று அம்ப்ரோஸ் மாஸ்டர் ஐடென்டி பண்ணி அதற்கூடாக அன்பாகவும் காரணங்களுடனும் சொல்லித்தந்ததினால் 9 மார்க்ஸ் எடுத்த நான், அதாவது ஃபெயில் விட வேண்டிய நான், இப்பத்தை ஏக்கு நகர்த்தப்பட்டேன். ஆகவே அதன் மூலம்தான் எனக்கு அது சார்ந்து பாடசாலையில் ஒரு நன்மதிப்பு கிடைத்தது. அதான் மேட்ச்சை நாங்கள் செய்து கொண்டு போய்க்க ஓயரில் விரைக்க நன்மதிப்பு ஒன்று கிடைத்தது. இதனால் மற்ற பாடங்களை முரளவுக்கு விரும்பி படித்தேன். அதனால் கொமஸையும் விரும்பி படித்தேன். அதனால் கொமஸுக்கும் டி எடுக்கக்கூடிய நிலை வந்தது. அது ஒரு வேறு கதை, அது இன்னொரு முறை சொல்லுவேன். ஆனால் அதற்குரிய ஆரம்ப புள்ளியை இட்டவது அம்ப்ரோஸ் மாஸ்டர். அவர் எனக்கு காண விருப்பம், எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த வீடியோ யூடியூப்பில் வந்தால் சேருக்கு இந்த தகவல் கிடைக்குமாயிருந்தால் எனக்கு சேர் இருப்பிடம் தெரியுமாக இருந்தால் நான் தொடர்பு கொள்வேன். நான் ஒரு டீச்சராக இருப்பதற்கு ஆரம்ப புள்ளியை இட்டதான் அம்ப்ரோஸ் மாஸ்டர் தான். அதாவது திருப்பியும் திருப்பியும் சொல்கின்றேன், எங்களுக்கு ஜென்மத்தில் மேட்ச் ஏறாதென்றிருந்த எங்களை டி எடுக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு விட்டு ஒரு டீச்சர் கையில் இருக்கு. ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், எந்த மாணவரும் மொக்கோ அல்லது முட்டாளோ அல்லது வலுக்குன்றியோனா இல்லை, அந்த மாணவனுடைய திறமைக்கேற்ற போல்
ஆடுறமாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுறமாட்டை பாடி கறக்க வேண்டும் என்பதற்கமைய அவர்களுடைய லெவலுக்கு நாங்கள் இறங்கி தட்டி கொடுத்து தெளிவான விளக்கங்களை கொடுத்து கற்பிப்போமாயினும் சிறந்த மாணவனாக உருவாக்க முடியும். ஆகவே இது என்னுடைய ஒரு அனுபவம், இது உண்மையான அனுபவம். ஆகவே எந்த இதை பார்த்து கொண்டிருக்க எந்த ஆசிரியரும் மாணவர்களை மொக்கு அப்படி பேசாது, அந்த மாணவர்களுக்கு நீங்கள் தட்டி கொடுத்து குறிப்பாக மேத்ஸை தெளிவாக்குவீர்களாக இருந்தால் ஏனைய பாடங்களில் அவர் சிறந்த மாணவனாக உருவாவார். அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. இதை கூறுவதற்கு நான் வெட்கப்படவில்லை, உண்மையான சம்பவத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்படி நிறைய சம்பவங்கள் உண்டு. அடுத்தடுத்த களையெடுத்தல்களிலும் இவ்வாறான சம்பவங்களை நான் உங்களுக்கு பகிர்வேன். இது ஆசிரியர்களுக்கும் நல்ல எடுத்துக்காட்டு. மத்சங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லி யாராவது மாணவர்கள் கவலைப்பட்டால் நீங்கள் அதை சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது சாம் என்ற நபர் ஓயல் வரையும், அதாவது 9ஆம் வகுப்பு வரையும் 9 மார்க் எடுத்தவர் ஓயலில் ஏ, அதாவது அப்பத்தே டி இப்பத்தே எடுத்திருக்கின்றார். இப்போ ஓரளவுக்கு பிரபலியமான ஆசிரியர் இருக்கின்றார். அவரால் முடியும் என்றால் ஏன் வேறு மாணவர்களால் முடியாது? ஆகவே எந்த மாணவர், இதை பார்க்கின்ற எந்த மாணவரும் நீங்கள் உங்களை பற்றி குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆகவே நீங்கள் முன்னேற முடியும். மேத்ஸில் மட்டுமல்ல, என்னுடைய பாடம் அக்கவுண்டிங்கில் முன்னேற முடியும். சயின்ஸாக இருந்தால், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்தால் அதையும் பயிற்சி செய்வதன் மூலம் முன்னேற முடியும். அதே நேரத்துக்கு ஆசிரியர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், மாணவர்களை மட்டம் தட்டாது, அவர்களை ஊக்கப்படுத்தி காரணங்களுடன் விளங்கப்படுத்தி அவர்களை மேல் நோக்கி கொண்டு வந்து விடுங்கள். ஆகவே நான் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். இது என்னுடைய அனுபவங்களில் ஒன்று. இந்த அனுபவங்கள் மீண்டும் தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.